பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக அமித் ஷா அவரை பிரதமர் மோடி அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்தினர் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடித்ததும் கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சரானார் பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படி ஒருவர் இரு பதவிகளை வகிக்க முடியாது அதனால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகள் துவங்கின புதிய தலைவராக பலரது பெயர்கள் அடிபட்டாலும் பொதுச் செயலாளர்கள் அமித்ஷா மற்றும் ஜே நட்டா இடையே போட்டி நிலவியது இருப்பினும் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமான அமித்ஷாவுக்கு ஆதரவு அதிகரித்தது அமித்ஷாவை புதிய தலைவராக நியமிக்க பாரதிய ஜனதாவிலும் தாய் அமைப்பான ஆர் எஸ் லும் ஒருமித்த கருத்து உருவானதை தொடர்ந்து கட்சித் தலைவர் பதவியை ராஜ்நாத் சிங் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் பாரதிய ஜனதாவின் புதிய தலைவராக அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக புதனன்று ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதற்கான முடிவு கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக ராஜ்நாத் சிங் கூறினார் அதையடுத்து அமித்ஷாவுக்கு பிரதமர் மோடி மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் லோக்சபா தேர்தலின் போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்சியை வழிநடத்திச் சென்று மொத்தமுள்ள எண்பது இடங்களில் எழுபத்தொன்றில் பாரதிய ஜனதாவை வெற்றி பெற வைத்த பெருமை கூறிய அவர் அமித்ஷா மகாராஷ்டிரா ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் பீகார் சட்டசபைகளுக்கு வரும் மாதங்களில் அடுத்தடுத்து தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அமித் ஷா பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதால் கட்சியின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மும்பையில் பிறந்த நாற்பத்தொன்பது வயதான அமித் ஷா ஆரம்பத்தில் ஆர் எஸ் எஸ் பணியாற்றினார் எண்பதுகளில் மோடியை சந்தித்த அமித்ஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் பாரதீய ஜனதாவில் சேர்ந்தார் மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது உள்துறை அமைச்சராக பதவி வகித்த அமித்ஷா சர்கஜ் தொகுதியிலிருந்து மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்வானவர் குஜராத்தில் நடந்த போலி என்கவுண்டர் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் சிபிஐ ஆல் கைது செய்யப்பட்ட அமித் ஷா உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு சிறையிலிருந்து வெளிவந்து இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நாரன்புரா தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ வானார்